சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குசு குசியா இருக்கேன். சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன டவுட் இன்னைக்கு? எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க பிரதர். இப்போ நம்ம ஒரு கல்பால ஒரு தவறு பண்ணோம்னா அடுத்த கல்பாலையும் அது தொடரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கல்பால வந்து இந்த கல்பால நான் தவறு பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் கல்பால அதை மாத்திக்க முடியுங்களா? இப்ப மாத்திக்கிட்டா அப்பயும் மாத்திக்குவோம். ஓ, இதேதான் எக்ஸாக்டா அப்பயும் நடக்கும் எக்ஸாக்டா அப்படிங்கிறீங்க. நடக்கும், ஆனாலும் அதுல நன்மை இருக்கும். அதனாலதான் கடவுள் சொல்றார், நன்மையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ற. இப்ப உதாரணத்துக்கு, இது இதோடைய நினைவாக தான் மகாபாரதத்துல அவர் பேர் என்ன, அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு வந்து ஒரு பொண்ணு சாபம் இடுவா, ரம்பையோ ஊர்வசியோ, அவளை பார்த்து அவ வந்து இவன் மேல விரும்புவா, அழகா இருப்பான்ட்டு. அப்ப அவன் என்ன பண்ணிடுவான், அம்மான்னு கூப்பிட்டுருவான். டென்ஷன் ஆயிடுவா அவ, உடனே அழகு இருக்கிற திமிர்ல தானே நீ இப்படி பண்ண, நீ திருநங்கையா போ அப்படின்ட்டு சாபம் விட்டுருவான். அதுக்கப்புறம் அவ ஃபீல் பண்ணுவான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. அப்ப இந்திரன் சொல்வாரு, சரி பரவாயில்ல, அதை வந்து ஒரு வருஷமா குறைச்சிக்கோ, அந்த ஒரு வருஷம் அவனுடைய சாய்ஸா விட்டுரு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரியே சொல்றான், கடைசியில அந்த அவங்க அந்த காட்டுக்கு போறதுக்கான ரூல்ஸே, 13 வருடம் வனவாசம், 1 வருடம் அந்நியாதவாசம், அதாவது மறைமுகமாக வாழணும். நம்ம இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. அனைத்தையும் இழந்து இப்ப நம்ம மறைமுகமாக இருக்கிறோம் இல்லையா. நிஜமாகவே நீங்க மறைமுகமா இருக்கிறீங்க. சோ மறைமுகமா இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாது, நம்ம தேவதைன்னு தெரியாது இல்லையா. சோ நம்ம வெளிப்படுத்துறோம் எல்லோருக்கும், குடும்பத்திலேயே இருக்கிறோம், நம்ம ஒன்றும் காட்டுல போய் இல்லை இல்லையா. குடும்பத்திலே இருந்துக்கிட்டு அமைதியாக இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கிறோம். குறிப்பாக இங்க காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்லணும், குறிப்பாக காமத்தை வெல்லணும். சோ அதுக்காக தான் இங்க திருநங்கை சாபம் இல்லையா. திருநங்கை வந்து காமத்துல ஈடுபட முடியாது. சோ அதனால நம்ம திருநங்கை மாதிரி தான், அங்க திருநங்கையை வந்து சாமியா கும்பிட்றதுக்கு காரணமே நம்ம தான், நம்மளுடைய நினைவார்த்தம் தான் இல்லையா. நாம இப்ப ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, வெறும் ஆத்மா, ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறோம், உடம்பே பாக்குறது கிடையாது. சோ அப்ப இதோட நினைவாக அந்த கதை வருது. பட் ஆனா அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு நன்மையாக ஆகுது. ஏன்னா அர்ஜுனன் எவ்வளவு அழகுனா அவனுடைய அழகை மறைக்கவே முடியாது. சோ அப்ப அவன் திருநங்கை ஆகும் பொழுதுதான் அவனால மறைச்சிக்க முடியுது. சோ அப்ப நாட்டுக்குள்ள வாழணும், அப்ப அர்ஜுனன் தெரியாம வாழணும், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் 14 வருஷம் போகணும். அப்ப அது அவனுக்கு வரமா மாறிடுது, அதே சாபமே. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா நன்மை இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் நன்மை இருக்கும். உதாரணத்துக்கு வேணா நான் ஒரு 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 சிஸ்டர் வந்து பாபா ஞானம் கிடைச்சிடுச்சு அவங்களுக்கு. யூடியூப் வீடியோல பார்த்து பாபா ஞானம் கிடைச்சிச்சு, தூய்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க வீட்டுல வேற ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய பிரச்சனை ஆகி, நீ இனிமேல்ட்டு என் மூஞ்சில முழிக்காதே, அவன் கூட பேசவே பேசாதுன்ட்டாரு ஹஸ்பண்ட். சரி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அதெல்லாம் போக கூடாது, ஏன்னா அவங்க லவ் மேரேஜ், என்னை நம்பி நீ வந்திருக்கிற, அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிற. ஸோ அதனால கடைசி வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்குவேன், ஆனா உன் கூட பேச மாட்டேன், ஏன்னா அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுற அளவுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. இப்ப இவங்க நினைத்த தூய்மை இப்ப ஃபாலோ பண்ண முடியுது. இந்த பார்த்தா மேல மேலோட்டமா பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கும். சாதாரண பொண்ணா இருந்தா மென்டல் ஆயிடுவா, ஒரு வீட்டுல இருந்துகிட்டே கணவன் பேசலன்னா. ஆனா இந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா கடவுள் நான் நினைச்சதை நிறைவேற்றிட்டார். அது பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் மாதிரியே தெரியும், ஆனா அதுலதான் நன்மை இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நினைச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே இருக்கும், ஒரு ஒரு விஷயத்திலே நெகட்டிவ் இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வியாதி கூட ஒரு காரணமாக இருக்கும். இப்ப என் உடம்புலே உள்ள ப்ராப்ளம் ஒரு முக்கியமான காரணம் நான் வீட்டுல இருந்து சேவை செய்யறதுக்கு. வெளியில போய் என்னால சேவை செய்ய முடியாத அளவுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அது இப்ப நல்லதா போச்சு இல்லையா. வெளில போய் நம்ம எவ்வளவு சேவை பண்ணிட முடியும், கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ்க்கு போய் ஞானத்தை கொடுத்துட முடியுமா டைரக்டா? நம்மள என்ன சர்ச்சில் வாங்கப்பா வந்து ஞானம் சொல்லிட்டு போங்கப்பா நான் சொல்லுவாங்க, ஆனா இங்க இருந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்ப அந்த வியாதி கூட, வியாதியினால நமக்கு வந்து ரொம்ப நன்மை. நேற்று நம்ம பைபிள்ல கூட பார்த்தோம் இல்லையா, 3 வருஷத்து பஞ்சமும் 3 மாசத்து போரும் 3 நாள் நோய்க்கு சமம்ன்ற. இப்ப 3 வருஷ பஞ்சத்துல நாம அனுபவிக்கிற துக்கத்தை 3 நாள் நோயில அந்த பாவத்தை அழிச்சிடலான்ற. அப்ப நோயினால ஒரு பக்கம் பாவமும் போகுது, அதே நேரத்துல நம்மளால சேவையும் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும்.
அதனால திரும்ப அதே தான் நடக்குதா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, அதை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அதனால வந்த நன்மை, ஒருவேளை அந்த துக்கத்தினால கூட நிறைய பேருக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு துக்கம் வந்ததுனால்தான் ஞானமே கிடைச்சிச்சு. அதிலும் குறிப்பாக கொரோனால வந்து நிறைய பேருடைய கணவன் இறந்து விதவை ஆனாங்களே, அந்த நேரம் தான் நம்ம வீடியோவே பார்த்தாங்க. ஏன்னா நம்ம விதவைகளை பத்தி கணவன் இறக்குறது, துரோகம், கலத்தொடர்பு, இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்து நிறைய பேர் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்க. வெளியில இருந்து சொல்லுவாங்க, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, பிரம்மகுமாரிக்கு எதுக்கு இந்த வேலை, அஞ்ஞானிகளுக்கு எது தேவையோ அதை கொடுத்துதான் நம்ம இழுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்ப மேலோட்டமா பார்க்கும்போது கணவன் இறக்குறது ஒரு மோசமான நிகழ்வு தான். ஆனா அப்படி இல்லைன்னா இது கிடைச்சிருக்காது, அழிவற்ற கணவன் கிடைச்சிருக்க மாட்டாரே, சொர்க்கம் கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால அதுவும் ஒரு நன்மையாக முடியுது. ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கணவன் இறக்குறாரு, ரொம்ப சின்ன வயசு அந்த சிஸ்டருக்கு, கணவன் இறக்குறாரு, காலையில இறக்குறாரு, நைட்டு வந்து சும்மா போனா இப்படி அப்படி தள்ளும் பொழுது அந்த கணவன் இறக்குறத பத்தி நம்ம போட்ட வீடியோ வருது. டக்குன்னு அவங்களுக்கு துக்கம் போயிடுச்சான், அந்த செகண்டே அவங்களுக்கு கணவன் இறந்த துக்கமே இல்லையா. இது எவ்வளவு பெரிய மேஜிக் இல்லையா. அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை இறந்த பிறகு இந்த ஞானம் கிடைக்கும், குழந்தை தற்கொலை பண்ணிச்சு ஞானம் கிடைக்கும், அவங்க என்ன எங்க போனாங்க என்ன போனாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி துக்கத்தின் நேரத்துல தேடுறாங்க அப்படின்னா அதை பற்றி நாம தானே பேசணும். ஸோ அது ரொம்ப முக்கியம், எல்லா மொழியிலையும் பேசணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்லைன்னா வேற ஏதாவது குருமார்கள் பின்னாடி போய் ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஸோ பாபா சொல்றாருல, போய் வேட்டையாடுங்க, நாலு பக்கமும் சுத்தி வளைங்கன்றாரு, தப்பிக்க கூடாது எந்த பக்கமும். ஸோ என்னென்ன கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சா உடனே பாதிரியாரை கூப்பிட்டு வந்துடுவாங்க, பக்கத்து வீட்டுல கிறிஸ்டினா இருப்பாங்க, சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, உடம்பு சரியில்லைன்னு இந்த நேரம் கேட்பான்னு அவங்களுக்கு தெரியும், உடனே போய் நாங்க ஜபம் பண்றோம்னு. அந்த நேரம் நம்ம அகங்காரம் எல்லாம் போயிடும், எப்படியோ உடம்பு சரியானா போதும் ஜபம் பண்ணுங்கன்றோம். சரியாகணும்னு அவசியம் கிடையாது, ஆனா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு லக்கு மாறிடுவாங்க, குடும்பத்தோட மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுலயும் குறிப்பாக ஆன்லைன்ல சேவை செய்யறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அதை பற்றியெல்லாம் நம்ம பேசும் பொழுது அந்த பிரச்சனை வரும்போது நம்ம வீடியோவை பார்ப்பாங்க, பாபா குழந்தையாக ஆகிடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. அதனால நடந்ததே நடக்கும் அப்படிங்கிறத நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வருத்தப்படுற நேரத்தில் அது முடிஞ்சிச்சு, முடிஞ்சதை நினச்சி அதுக்கு வருத்தப்படணும். இப்போ தான் கடவுள் கடிச்சிட்டாரே, அதனால வருத்தப்பட தேவையில்ல. இதை விட ஆனந்தம் என்ன இருக்குது, கடவுளே கடிச்சிட்டார். ஸோ இந்த ஆனந்தத்தை நினைக்கிறத விட்டுட்டு கடந்த காலத்தில் நடந்த துக்கம் எதுவோ, கடந்த காலம் முடிங்க, இப்பவே நீங்க எவ்வளவு பெரிய துக்கத்தை அனுபவிச்சாலும் கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தில் நீங்க அனுபவிக்க போற சுகத்துக்கு முன்னாடி நீங்க அனுபவிக்கிற துக்கம் ஒண்ணுமே கிடையாது. சைக்கோ கணவனா, குடிகார அப்பாவா, கள்ளத்தொடர்பு மனைவியா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொர்க்கத்துக்கு முன்னாடின்ற. ஸோ அந்த சொர்க்கத்தின் சுகத்தின் அந்த போதை, அது என்னுடையது, அது அந்த நாராயணன் நான் தான், அந்த லக்ஷ்மி நான் தான், அந்த நாராயணன் என்னோட புருஷன் தான், அந்த லக்ஷ்மி என்னுடைய மனைவி தான், அப்படி எடுத்துட்டு வரணும் அந்த பற்ற. அதை எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர எதுக்கு எதை வேணாலும் நான் இழக்க தயாரா இருப்பேன், அதை இழக்க மாட்டேன்ற அந்த ஒரு உணர்வு வரும். இங்க வருது இல்ல, சொத்து மேல பிரச்சனை பற்று வர்றதுனாலதானே கோர்ட்டு கேஸ் விட்டு குத்துன்னு போறாங்க, அந்த சொத்து அபகரிக்கப்படும் போது. அந்த மாதிரி பற்று உங்களுக்கு சொர்க்கத்துல வரணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு.